என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. ஓராண்டல்ல ஈராண்டல்ல 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி காலையிலே 7 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். தமிழ் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, பாஷை தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள். பார்த்து பழகி அவர்களே யோகாசன ஆசிரியர்களாக மாறி தான் செய்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள். ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது மக்களை தொட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு பாருங்கள், இருவரும் சகோதரர்கள், ஜே.ஆர். மகேஸ்வர், சிபிஸ், 9 வயது 13 வயது, எவர்வின் வித்யாசிரமத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 5வது வகுப்பு 8வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள் குளத்தூர். அவர்கள் இப்பொழுது சுத்த வஜ்ராசனம் செய்யப்போகிறார்கள். சென்ற எபிசோடில் இவங்க வந்து மச்சாசனம் பண்ணாங்க. சில பேரால் மச்சாசனம் பண்ண முடியாது, பத்மாசனம் போட முடியாது. பத்மாசனம் போட்டால் தான் மச்சாசனம் போடலாம், முடியாது. அவர்கள் இந்த ஜப்த வஜ்ராசனத்தை போடலாம். இப்படி கால் மடக்கி உட்கார்ந்து அப்படியே பின்னால் படுங்க, தலையை திருப்பு, நெஞ்சில் கையை வச்சு கும்பிடு, நல்ல மூச்சுடு. சப்த வஜ்ராசனம், மச்சாசனுக்கு இதுக்கு வித்தியாசமே கிடையாது. நல்ல முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்தெலும்பு வளைக்கப்படுகிறது, நெஞ்சு விரிவடைகின்றது. கழுத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல், இருதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவைகளெல்லாம் முழுமையாக நீங்கக்கூடியது. தொண்டை போச்சல் சின்ன பையங்களுக்கு வந்துடும். இந்த ஒரு ஆசனத்தை போட்டாலே போதும். இரும்பவும் சின்ன பிள்ளைகள், 2 வயசு பிள்ளைகள் இருந்ததுனால் அவங்களுக்கு முதுகுக்கு அடியில் ஒரு தலையணையை வைத்து, நம்ம தொடையில் வைத்து கூட அப்படி படுக்க வைத்து மூச்சு இழுக்க வைப்போமானால் அவர்கள் சளித்தொல்லை முக்கியமாக நீங்கிவிடும், முழுமையாக நீங்கிவிடும். அப்படியே மெதுவாயந்திரி, அப்படியே முன்ன குனி. அதுக்கு மாற்றாசனம் மகாமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்கள், என் பக்கமாக திரும்புங்கள், முன்ன தள்ளிவா, இன்னும் கொஞ்சம் தள்ளிவா. அப்படியே மெதுவாப்படு, நல்ல மூச்சு விடுங்க. நுரையீரல் தான் நமது ஆயுளை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மூச்சு பயிற்சி பண்ண 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 ஆயுள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கலையில் தான் பிராணயாமம் என்னும் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியே வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ஆயுள் வேணும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும். ஆசனத்தோடே சேர்ந்து பல்வேறுபட்ட மூச்சு பயிற்சிகள் இருக்கின்றது. அவைகளை செய்வோமையானால் நீண்ட நாள் வாழலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே என்ன குணி, அப்படியே நிமிருங்க. ஒருவருக்கு ஒருவர் நேராக பாருங்கள். முன்ன போ, தள்ளிப்போ, அங்கே போ. இன்னும் கொஞ்சம் வா, படுங்க.
நன்றாக மூச்சு விடுக்கணும். எந்த பயிற்சியுமே நாம் நுரையீரலுக்கோ இருதயத்துக்கோ கொடுப்பதே இல்லை. நாம் உயிர் வாழ்வதற்கு இருதயமும் நுரையீரலும் ரொம்ப முக்கியமான உறுப்புகள். அந்த உறுப்புகளுக்கு எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை. அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது. இருதயத்துக்குன்னு தனியாக விளையாட்டு இருக்கா, நுரையீரலுக்குன்னு தனியாக விளையாட்டு இருக்கா? கிடையாது. வெள்ளையன் விளையாட்டெல்லாம் ஒரு பள்ளிக்கூட படிப்போ காலேஜ் படிப்போட சரி, அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டும் முடியாது. மெதுவாக எந்திருங்கள், அப்படியே முன்ன குனி. மெதுவாக எழுந்திருங்கள், அப்படியே முதல்ல போய் உட்காந்த மாதிரி வஜ்ராசனத்தில் கேமரா பார்க்க உட்கார். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த வயதிலும் நுரையீரல் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம், வயோதிகத்தை தள்ளி போடலாம், வாலிபத்தை தள்ளி போடலாம். நமது முனிவர்கள் எல்லோரும் மூச்சு பயிற்சி செய்தால் எமனை அடைத்து விடட்டி விடலாம் என்று சொல்கிறார்கள். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது அமை என்கிறார். பிராணயாமம் செய்வோமையானால் எமனை நம் கிட்ட வராமல் அடித்து விரட்டி விடலாம் என்று சொல்கிறார்கள். ஏன், அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள். மூச்சு பயிற்சி பண்ணி 10,000 ஆண்டுகள் வாழாமல் இது போன்ற கலைகளை எல்லாம் நமக்கு தர முடியாது. வானசாஸ்திரம், தேக சாஸ்திரம், எத்தனையோ விதமான சாஸ்திரங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் வாழ்ந்து வருவார்கள், அந்த சாஸ்திரத்தை தர முடியாது. எல்லோரும் முனிவர்கள். ஆகவே இதுபோன்ற அற்புதமான கலையை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து நாமும் கற்று ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.